இஸ்லாமியர்களின் இறைத்தூதர் முகமது நபிகளை அவமதிக்கும் வகையில் பாஜகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா பேசியது நாடு முழுவதும் முஸ்லிம்களை வெகுண்டலச் செய்து வளைகுடா நாடுகளின் கோபத்தை தூண்டியது. இதற்காக நாட்டு மக்கள் அனைவரிடமும் நுபுர் சர்மா மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தன்மீதான வழக்குகள் அனைத்தையும் டெல்லிக்கு மாற்ற வேண்டும் என்று நுபுர் சர்மா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மனுதாரர் கூறியுள்ளார். உண்மையில் அவருக்கு அச்சுறுத்தலா இல்லை நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா என்று நாம் பார்க்க வேண்டும். நாட்டில் நடைபெறும் வன்முறைகளுக்கு இந்த பெண் ஒரு தனிநபராக காரணமாகியுள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு அவர் தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று வேறு அடையாளப்படுத்தியுள்ளார். இது அவமானகரமானது. இதற்காக அவர் நாட்டு மக்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தனது சர்ச்சைக்குரிய கருத்துக்காக நாட்டு மக்களிடம் நுபுர் சர்மா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து இப்போதாவது பிரதமர் மோடி கருத்து தெரிவிப்பாரா என்று ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் ஓவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவரை கட்சியிலிருந்து பதவி நீக்கம் செய்வது தண்டனை கிடையாது என்பதை இப்போதாவது பிரதமர் புரிந்து கொள்வாரா என்றும் நீங்கள் நுபுருக்கு மட்டும் பிரதமர் இல்லை, 20 கோடி முஸ்லிம்கள் உள்ளிட்ட 133 கோடி இந்தியர்களுக்கும் பிரதமர், இன்னும் எத்தனை காலத்திற்கு நுபுர் சர்மாவை காப்பாற்றப் போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜஸ்தானின் உதய்பூரில் கன்னையாளால் என்ற தையல்காரர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக 32 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருந்தது தெரிந்தும் கன்னையாளாளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்ற புகாரின் பேரில் உதய்பூர் IG, காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 32 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2019 தேர்தலில் சுழற்சி முறையில் முதல்வர் பதவியை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற வார்த்தையை அமித்ஷா காப்பாற்றியிருந்தால் தற்போது மகாராஷ்டிராவில் பாஜக பிரமுகர் முதல்வராக இருந்திருப்பார் என்று உத்தவ் தாக்கரே கருத்து தெரிவித்துள்ளார். முதல்வர் பதவியை உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்மாநிலத்தின் புதிய முதல்வராக சிவசேனா கிளர்ச்சி பிரிவு தலைவர் ஏக்நாத் சிண்டே பதவியேற்றுள்ளார். பாஜகவில் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த 2019 நடந்த தேர்தலை இணைந்து சந்தித்த சிவசேனா பாஜக கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு பின்னர் முதல்வர் பதவி குறித்த பிரச்சனையால் பிரிந்தது. அதனைத் தொடர்ந்து பாஜகவுடனான நீண்டகால உறவை முறித்துக் கொண்ட சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தது நினைவு கூறத்தக்கது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்பப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 13,331 ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தொகுப்பூதியத்தில் தற்காலிக அடிப்படையில் நிரப்புமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இதற்கு பட்டதாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் சார்பில் கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. இதையடுத்து தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்களை நிறுத்தி வைக்குமாறு பள்ளிக்கல்வித்துறை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கரோனா தொற்று பாதிப்பு 2000 கடந்த நிலை நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் பெரிய அளவில் உயிரிழப்புகள் போன்ற பாதிப்புகள் இல்லை என்றாலும் வேகமாக பரவும் தன்மை காணப்படுவதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மேலும் 10 மேற்பட்டவர்கள் ஓரிடத்தில் ஒன்றாக கூடுகின்ற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அங்கு அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து கொள்வது அவசியம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். தங்கத்திற்கான இறக்குமதி வரியை 5% உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் இந்தியாவில் தங்கம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்தியா முழுவதும் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் மட்டும் 107 டன் தங்கம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்திலும் இது அதிகரித்துள்ளது. தங்கம் இறக்குமதி அதிகரிக்கும் போது நடப்பு கணக்கு பற்றாக்குறை அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனை சரி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தங்கம் இறக்குமதி வரி உயர்வால் இந்தியாவில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை கிராமுக்கு 107 ரூபாய் உயர்ந்து 4,785 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 856 ரூபாய் உயர்ந்து 38,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் 24 கேரட் சுத்த தங்கத்தின் விலை 8 கிராம் 41,472 ரூபாய்க்கு விற்பனையானது. ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் ரிலையன்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் வாங்கி அதனை சுத்திகரித்து பெட்ரோல் டீசலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதிக லாபம் ஈட்டி வந்தன. இந்த நிலையில் ஏற்றுமதியாகும் பெட்ரோல் லிட்டருக்கு 6 ரூபாய் வரியும் டீசல் லிட்டருக்கு 13 ரூபாய் வரியும் விதித்து வெள்ளிக்கிழமை மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மீதும் டன்னுக்கு 23,230 ரூபாய் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையில் ரிலையன்ஸ் ONGC பங்குகள் கணிசமான சரிவை சந்தித்தன. அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற தனது கட்சி பொறுப்பை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி மாற்றியுள்ளார். எந்த விதமான முக்கிய முடிவுகளும் நிறைவேற்றப்படாமல் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதால்
ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் பொருளாளராகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலைய செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இபிஎஸ் வெளியிட்ட அனைத்து அறிக்கைகளிலும் தன்னை தலைமை நிலைய செயலாளர் என்றே குறிப்பிட்டு வந்த பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது கட்சி பொறுப்பை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் என்று மாற்றியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி, 3 T20 மற்றும் 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. இந்திய அணி கடந்த ஆண்டு கோலி தலைமையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இங்கிலாந்துக்கு சென்றது. அதில் 4 போட்டிகள் நடைபெற்ற நிலையில் கடைசி போட்டி கரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது அந்த தொடரில் ஒத்திவைக்கப்பட்ட கடைசி போட்டிதான் எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கியுள்ளது. இந்த தொடரில் இந்திய அணி 2-1 என முன்னிலை வகிக்கிறது. இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றியோ அல்லது சமனில் நிறைவு செய்தால் கூட தொடரை வென்று அசத்தும். கடந்த ஆண்டு நடந்த 4 போட்டிகள் போலவே இந்த போட்டியின் ஆடும் லெவனில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம்பெறாதது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர்களுக்கான ICC-யின் தரவரிசையில் அஸ்வின் 2வது இடத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் பலரும் ஆடும் லெவன் தேர்வை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.